மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டு 13 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இன்று வரை அந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. எங்களுடைய உரிமைக்காக பல ஆயிரக்கணக்கானவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே 1988 ஆம் ஆண்டு 56 வயது நிரம்பிய அன்னை ஒருவர் உண்ணா நோன்பிருந்து நீதி கேட்டு தன்னுடைய இன்னுயிரை இந்த தேசத்திற்காக தியாகம் செய்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அன்னை பூபதி அவர்கள் 1988 ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் தமிழ் மக்கள் மீது மேற்கொண்டு வந்த கண்மூடித்தனமான படுகொலைகள், சித்திரவதைகள் மற்றும் அட்டூழியங்களுக்கு எதிராக அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியும், யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் உட்பட தமிழ் தேசத்தினுடைய அரசியல் விடுதலைக்கான தன்னுடைய பயணத்திலே 88 ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி உண்ணா நோன்பை ஆரம்பித்து 31 நாட்கள் உணவருந்தாது தண்ணீரோடு மிக கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தினார். உலகத்திற்கே அகிம்சையை போதித்ததாக சொல்லிக் கொள்ளுகிற பாரத தேசம் அந்த தாயினுடைய குரலை கண்டுகொள்ளவில்லை. மிக கொடூரமான முறையிலே அவர் துடிதுடித்து இறப்பதை இந்திய அரசு பார்த்து ரசித்து கொண்டிருந்தது. 31ஆவது நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி 88ஆம் ஆண்டு அன்னையினுடைய உயிர் பிரிந்தது. அவர் சாகடிக்கப்பட்டு 35 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற நிலையிலே நாங்கள் அவருடைய நினைவாக தமிழர் தாயகத்தின் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அவருடைய திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி பயணித்து கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினருக்கு இந்த வரலாற்றை கடத்துகின்ற ஒரு நோக்கோடு நாங்கள் இந்த ஊர்தி பவனியை நடத்துகின்ற அதே நேரத்திலே இந்த லட்சியத்திற்காக தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழ் தேசத்தின் அங்கீகாரத்திற்காக ஊரணியில் திரள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெறுகிறது. இப்பொழுது நாங்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக நாங்கள் இன்று இப்பொழுது அஞ்சலி செலுத்தி முடித்திருக்கின்றோம். இந்த மண்ணினுடைய பிள்ளை, இந்த போர் முடிகிற பொழுது தாயின் கருவிலே இருந்த பிள்ளை இந்த இடத்திலே இந்த சுடரை ஏற்றி வைத்திருக்கிறார். இந்த விடுதலை பயணம் தொடரும். இந்த விடுதலை தீ சிறார்களுடைய மனங்களுக்குள்ளும் பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக எங்களுடைய எதிர்கால சந்ததி தொடர்ந்து போராடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம். தேசங்கள் போகின்ற தேசங்கள் யாவிலும் ஆயிரம் தீபங்கள் ஏற்றும் ஆயிரம் தீபங்கள் ஏற்றும் அன்னை பூவதியும் நினைவும் ஆலய வாசலில் பூங்குயில்கள் சோகங்கள் மீட்டும் அன்னை பூவதியும் நினைவும் ஆலய வாசலில் பூங்குயில்கள் சோகங்கள் மாமாங்க பிள்ளை.
ஆயிரம் தீபங்கள் ஏற்றும். பூவது தாயவள் காவலடி கூடு திறந்துயி போகும் வரையிலும் பூவது தாயவள் காவலடி அந்த ஏழு இணை இல்ல மேனிதனை விதை இந்த இடம் அது நாவலடி இன்னொரு பூகம்பம் என்றவள் அன்னை பூவதி தீவிழி கொண்டவள் இன்னொரு பூகம்பம் என்றவள் அன்னை பூவதி தீவிழி கொண்டவள் மேகங்கள் காலங்களாயினும் அன்னையம் மன்னதை காத்திடுவாள் ஆயிரம் ஆயிரம் காலம்